ॐ नमः भगवते वासुदेवाय ॐ नमः भगवते वासुदेवाय ॐ नमः भगवते वासुदेवाय ॐ ज्ञानधिमिलान्दस्य ज्ञानञ्जनशलाकय चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः मूकं करोति वाचालं भङ्गं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दिनतारणम् नमो विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामि इति नामिने नमस्ते सारस्वतिदेवे गौरवाणि प्रचारिणे निर्विशेषशून्यवादि भाष्यनिलेशदारिणे कृष्णचैतन्य प्रभो नित्यानन्द श्री अद्वैतगदाधर श्रीवाचारि गौरभक्तवृन्द हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण महामंत्रम की जयंग्रे श्री भक्ति वरदान स्वामी समर्पण महाराज की श्री गुरुदेव की जय जय गौर विमानंदे हरि हरि बोल मोहन मास मोहन मास समझ की माता जी उंगलिट मोहन मास सूत्र तमिल इनका इल्लिया வாங்கிட்டீங்களா இல்லையா? முகுந்த மாத ஸ்தோத்திரம் வச்சிருக்கீங்களா? இல்ல இல்ல பிரபு, இன்னும் கிடைக்கலையா? டெம்பிள் இன்னும் கிடைக்கலையா? இன்னும் இல்ல. இங்கிலீஷ் தான் இருக்கா? சரி ரைட், ஓகே. மத்தி இன்னைக்கு போன நிக்கிற வாங்க போறோம். நாங்க எங்க கொடுத்தோமே சரோஜினி மாதாஜிக்கு தமிழ்ல கொடுத்தியா முகுந்த மாத ஸ்தோத்திரம் இந்தாடி மாதாஜி? ஓகே 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 மேடம், கிடைச்சா வாங்க, அதுதான் பார்க்குறோம். நீங்கள் ஸ்கிரீனை பார்த்துக்கோங்க, இந்த ஸ்லோகம் தான் படிக்கிறோம். இப்போ சரிங்க ஆ சரி படிக்கலாம். ஸ்லோ தேர்ட் செட் தானே? ஆ வெயிட் பண்ணலாம். ஆ நயனோத்கீனபாஷ்மாம்புனா நித்யம் சரணாரவிந்த யுகலா தியானாமிருதாஸ்வாதினா அஸ்மாகஹம் சரசிதா சரசிதா அஸ்மாகஹம் சரசி ருகாக்ஷ சததம் அஸ்மாக்கம் சரசி ருபாக்ஷசதம் சம்பத்யதாம் ஜீவிதம். அடுத்தது யத் கிருஷ்ண பிரணிபாத தூலி தவலாம் தத் பஷ்ம தத் மைஷிரா ஷாஜுஹாமிருத்தபர்ஷினி பிரதிபதம் ஸ்தௌதி நாராயணம். ஜிஹ்வே கீர்த்தய கேசவ முரரிபிம் சேதோ பஜ ஸ்ரீதரம். ஸ்தோத்ராத்தவ்யஷ்டமம் ஸ்ருணு ஸ்ரோத்ரத்வய த்வம் ஸ்ருணு.
சொல்லு 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 அப்படி சொல்லு. துவயத்வம் சுணம் சேர் சொல்லுமா? கிருஷ்ணம் லோகயலோச்சனத்வய ஹரே கச்சாங்கிரி யுக்மாலயம் ஜிக்ரகிராணமுகுந்த பாத துளசிம் மோதன்னமோதோக்ஷஜம் ஏய் மெதுவா படிடா, படிக்க முடியல. மனசி முகுந்த பதாரவிந்ததாம்னி ஹரநயன கிருஷ்ணானுனா க்ரோசி கரநயன கிருஷ்ணானுனா க்ரோசோசி கிருஷ்ணானுனா க்ரோசோசி நல்லா கத்தி படிக்கிறாங்க, கேட்க மாட்டேங்குது. சரசி ஸ்மரசி பராக்கிரமம் முராரே ஸ்மரசின சக்கர பிரகா பராக்கிரமம் முராரே நாதே தாத்ரி போகி போக சயனே நாராயணே மாதவே தேவே தேவகி நந்தனே சுரவரே சத்ராயுதே சாருங்கினி லீலாசேஷ ஜகத் பிரபஞ்ச ஜதரே விஸ்வேஸ்வரே ஸ்ரீதரே கோவிந்தே குரு சித்த விருத்தி மச்சராமன்யஸ்து கிம் வர்த்தனை மாத்ராக்ஷம் சீன புண்ணியா ஜனமபி பவதோ பக்தி ஹீனான் பதாம் சே மா சௌஷம் ஸ்ராவ்ய பந்தம் தவ சரிதம் அபாஷ்யான்யத் ஆக்யான ஜாதம் ஆஸ்மாஷம் மாதவத்மாம் அபிபுவனபதே ஸ்வேதசாப்னுவானான் வித்திகரரஹிதோ ஜன்ம ஜன்மாந்த்ரேபி மஜ்ஜன்மனா ஃபலமிதம் மதுகைதபாலே அனுகிரகேஷ ஏவ பிரித்ய பிரித்ய பரிசாரக பிரித்ய பிரித்ய
यत्कृष्णप्रणिपादतूलितबलं तद्भस्मा तद्वै शिरः तेने ते तमसो जुते सुरुचिरे याम्यां हरि दृश्यते सा बुद्धिर्विमलेन्दुशङ्कदवलाया माधवध्यायिनी सा जिह्वामृतवर्ष्णि प्रतिपदं या स्तौति नारायणम् இந்தாய் மறைஞ்சி உங்களுக்கு தமிழ் இல்லாத படிக்க முடியாது நம்ம தஞ்சி உங்களுக்கு ஹரி கிருஷ்ணஜி நான் படிக்கிறேன் நீங்க படிக்கிறீங்களா படிங்க படிங்க இருக்கு ஸ்ரீ வந்துச்சே தெரியலையா புக்கில் ஒன்று தானே அதை பார்த்து தான் படிக்கணும் அதை வந்துருக்கேன் ஸ்ரீல போட்டிருக்கிறேன் செகண்ட் லைன் தான் இருக்கு ஜி சா புத்தி விமலேந்து இல்லையா உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ஆகலையா ஃபுல்லாக போட்டிருக்கிறேன் உங்களுக்கு நீங்க மேல கொஞ்சம் போங்க பதம் தெரியும் கொஞ்சம் உங்க போன்ல மேல என்ன ஃபுல்லா இருக்கு இங்க ஸ்கிரீன்ல தெரியுது வரவே இல்ல சாதிக் அமிர்த வர்ஷ் அதான் சரி பரவாயில்ல விடுங்க ஸ்கிரீன் ரிஃப்ரெஷ் ஆகலன்னு நினைக்கிறேன் நான் ஃபுல்லா போட்டிருக்கேன் சரி பரவாயில்ல விடுங்க பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை மீனிங் படிக்கலாம் இப்போ இந்த மாதிரி புக் இல்லை உங்களுக்கு புக் இல்லை மீனிங் படிக்கலாம் உங்களுக்கு மீனிங் இங்கிலீஷ் இல்லை நான் சான்ஸ்கிரிட் தேடிட்டு இருக்கேன் இங்கிலீஷ் தான் இருக்கு ஓ அப்படி சரி பரவாயில்ல பரவாயில்ல விடுங்க விடுங்க இப்போ நான் இங்கிலீஷில் படிக்கிறேன் மீனிங்கு moon or a conch shell which concentrates on Lord Madhava and the tongue grinds down the nectar which constantly glorifies Lord Madhava. Narayana. Mataji, இப்ப உங்களுக்கு தெரியுதா பாருங்க சான்ஸ்கிரிட் தான் சொன்னீங்க இப்ப சான்ஸ்கிரிட் தெரியுதா பாருங்க சரோஜா மாதாஜி ஒரு ஷிணி பிரதிபதம் யா ஸ்தௌதி நாராயணம் தேங்க்யூ மாதாஜி என்ன இந்தாடி மாதாஜி இருக்கு பிரபு கிருஷ்ணருக்கு தலை வணங்கும் தலை மிக மிக உயர்ந்தது அதில் தரையில் படிந்த மண் அப்பி இருக்கிறது
பிரபு ஹரியை பார்த்த கண்கள் மிக மிக அழகான கருமை நீங்கிய கண்கள். பிரபு மாதவனை தியானிக்கின்ற அறிவு அப்பலுக்கற்றது. அதாவது சந்திரனின் வெண்மை ஒளி அல்லது ஒரு சங்கு போல பகவான் நாராயணனை போற்றி துதிக்கும் வாசகங்கள் அமிர்த மலையை பொழிகின்றன. இங்க வந்து ஒவ்வொரு அவயங்களையும் வந்து என்ன பண்றாரு, இது பண்றாங்க, குளோரிஃபை பண்றாங்க. பாகவதத்தில் இதே மாதிரி விஷயம்லாம் ஒன்று வரும், யார் ஒருத்தர் ஹெட் வந்து பகவானுக்கு கீழே வணங்கலையும் அவங்களுடைய தலை வந்து பாரமானதும், இந்த உடலுக்கே பாரம், ஓகே, அந்த உடம்புக்கே உன் உடலுக்கே பாரமா, யாருடைய கால்கள் வந்து இந்த மாதிரி டெம்பிளுக்கெல்லாம் போகலையோ பகவானுக்கு தோழலையோ கையை வச்சு அவங்க இருந்த ஒன்று தான், இல்லாமல் இருந்த ஒன்று தான். எப்படி வந்து ஒரு மெக்கானிக்கல் ஷாப்பில் வந்து இந்த ஒரு பைய பேர் என்ன சொல்லுவாங்க, பைய வச்சிருப்பான், அது காத்து அடைச்சு வச்சிருப்பாங்கல்ல, பெல் துருத்தி துருத்தி, அது என்ன பண்ணுவாங்கன்னா அதுல காத்து அடிச்சு, அதுலயும் காத்து எல்லாம் நிறைய இருக்கும், அதுல காத்து எடுக்கலாம் காத்து அடைக்கலாம், அந்த மாதிரி துருத்தி. சரி ஓகே மதி, ஆனா ஆனா அது அதுக்கு உயிர் இருக்கா என்ன, அதுதான் மூச்சு விடுது. அந்த மாதிரி பெரிய பெரிய ட்ரீ எல்லாம் பாத்தீங்கன்னா 5000 வருடம் 10000 வருடங்கள் வாழும், அதுதான் மூச்சு விடுது. அதனால மூச்சு விட்டுறதுனால ரொம்ப நாள் வாழ்றதுனால நம்ம பெரிய ஆள் கிடையாது. யார் வந்து இந்த மாதிரி பகவானை வர்ஷிப் பண்ண டைம் கொடுக்கலையோ, இந்த மாதிரி பகவானை தொழுகிறதுக்கு வந்து தங்களுடைய நேரங்களை செலவழிக்கலையோ, அவங்க இருந்த ஒன்று தான் இறந்து ஒன்று தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து பாகவதே மாதா சொன்ன மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இவரும் அப்படிதான் சொல்றார், எந்த தலை வந்து கிருஷ்ணருக்கு தலை வணங்குதோ அது மிக மிக உயர்ந்தது, அதில் தரையில் படிந்த மண் அப்பி இருக்கிறது, அதாவது பகவானுடைய லோட்டஸ் வீட்டில் இருக்க அந்த மண் வந்து நம்ம தலையில வந்து அப்பி இருக்கு. ஓகேவா, பிரபு ஹரியை பார்த்த கண்கள் மிக மிக அழகான கருமை நீங்கிய கண்கள். பிரபு மாதவனை தியானிக்கின்ற அறிவு அப்பழுத்தற்றது. எல்லாமே பகவானை குளோரிஃபை பண்ணி அவரை பத்தி நம்ம சிந்திச்சோம்னா, அவரை பத்தி நம்ம பண்ணோம்னா அதுதான் பெர்ஃபெக்ஷன், அவரை பார்த்தோம்னா அதுதான் முழுமை, அதுதான் வாழ்க்கையுடைய வெற்றி அப்படிங்கிறதா இந்த ஸ்லோகத்துல அர்த்தம். இப்போ நம்ம நார்மல் லைஃப்பில் இதை எப்படி புரிஞ்சுக்கலாம், பகவானை பற்றி நம்ம தியானிக்கணும் இல்லையா, அதை அவரை தியானிச்சுட்டு அவருடைய பாதங்களை வந்து வணங்கி நம்ம வழிபடணும் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ இதை வந்து சொல்லியிருக்கார் ஆச்சாரியர். இப்போ ப்ராக்டிக்கல் லைஃப்பில் என்ன பார்க்குறோம், நம்ம நம்மளுடைய அன்றாட காட்சி நிறைய வேலைகள் பார்க்க வேண்டியிருக்கு, நம்மளுடைய குழந்தைங்க பேர குழந்தைங்கள்லாம் படிக்கணும், இந்த மாதிரி நம்ம நிறைய வேலைகள்லாம் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா. இதில் நம்ம பகவானை வர்ஷிப் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் கிடைக்குது நமக்கு, கொஞ்சம் ஒரு 2 hours சாண்டிங் பண்ணுறோம் கரெக்டா, அப்புறம் மற்ற நேரம் நம்ம அந்த குழந்தைங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறோம், நல்லா வேலை பாருடா நல்லா படிடா இதுதானே சொல்கிறோம், பகவானை வர்ஷிப் பண்ணுடா நீ வந்து ரொம்ப பகவான் மேலே பக்தன் ஆகணும் அப்படின்னா சொல்லிக் கொடுக்குறோமா, இல்லை ஏன் சொல்லிக் கொடுக்கல, ஏன் நம்ம படிக்க பண்ணுறத சொல்கிறோம், அவன் வந்து நல்லா படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம், ஏன் பகவானை பற்றி சொல்லிக் கொடுக்க நம்ம தோண மாட்டேன்னு, அவங்க யூஎஸ்ல இருந்தாலும் சரி நம்ம வேற எங்கேயா வேலை பார்த்தாலும் சரி அங்கேயே நீங்க இருங்க நல்லா வேலை பாருங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா பகவானை பத்தி நீங்க சொல்லுங்க, பகவானுக்கு விழுந்துக்கு முன்னாடி தலை வந்து வேஸ்ட், இப்படி நம்ம சொல்றோமா நம்ம நம்மளுடைய உறவினர்கள்ட்ட, ஏன் சொல்றது இல்ல, ஒன்னும் அவங்க கேட்க மாட்டாங்க, இன்னொரு என்ன நம்ம இம்பார்ட்டன் நினைச்சுக்கிறோம். மாதாஜி இந்திராணி மாதாஜி நீங்க நினைக்கிறீங்க, நம்ம ஏன் நம்ம உறவினர்கள்ட்ட சொல்றது இல்ல, நீங்க ஏன் தலையை கும்பிட்டீங்களா உங்க தலை வேஸ்ட், இங்கே உடலே வந்து நீங்கள் உயிர் வாழவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்றது இல்ல, நம்ம வந்து ஆன்மீகத்துல எல்லாம் இருந்தா அந்த எண்ணம் வராதுன்னு நமக்கு என்ன புரியல, நம்ம என்ன கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சதுல, கொஸ்டின் என்னன்னா நீங்க சொல்லியிருக்கல இப்போ ஒருத்தர் உடலே வேஸ்ட், எப்பனா அவர் வந்து பகவானுக்கு தலை வணங்கலைன்னா, பகவானுக்கு தலை வணங்கி அவரை வந்து புகழ்ந்து போற்றி புகழ்ந்தவங்களுக்கு தலை வந்து மிக உயர்ந்தது. அதே மாதிரி பகவானை பத்தி எப்பயும் நினைச்சுக்கிட்டு அறிவு வந்து அப்பல் கட்டுறது, இந்த மாதிரி புகழ்ந்து சொல்லியிருக்காங்க இல்லையா. நம்ம ஆனா நம்மளுடைய உறவினர்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம சொல்லித்தர முடியல, நம்ம ஏன் சொல்லித்தரது இல்லை அதான் கேள்வி, நம்ம இருந்து புரோஜனம் இல்ல, எந்த ஒரு புரோஜனம் இல்ல, அதுதான் அதையே நம்ம அதையே அவங்களுக்கு சொல்லித்தர முடியல. நீங்க உங்களுக்கு புரிஞ்சிருச்சு நம்ம பகவானை பத்தி வர்ஷிப் பண்ணலாம் பிரயோஜனமே கிடையாதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, ஆனா உங்களுக்கு நல்லா புரிஞ்சத ஏன் நம்மளுடைய உறவினர்களுக்கு நம்மளுடைய சொந்தக்காரங்களுக்கு ஏன் சொல்லித்தர முடியல, அறியாமை முதல்ல அறியாமல்
ஓகே ஓகே தேங்க்யூ மெத்தாஜி. ஆர்கனைஸ் ஆ ஓகே ஓகே நல்லா சொன்னீங்க தேங்க்யூ. ஆர்வம் பிரபு நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஏன் நம்ம சொந்தக்காரங்களுக்கு சொன்னா புரிய மாட்டேங்குது? ஹரே கிருஷ்ணா பிரபு வீட்டு தான் இருக்கிறார் நினைக்கிறேன். ஓகே கடை கடையோட பொங்க போட்டோ தெரியுது. ஓகே ஹரே கிருஷ்ணா. ஆ ஹரி நீங்க நினைக்கிறேன் சொல்லு. நம்மளும் இம்பார்ட்டன்ட் இல்லை நினைக்கிறோம், அவங்களுக்கு புரியுது சும்மா ஏதோ பண்ணுறாரு பா கொடுங்க அப்படின்னு அவருக்கு அவருக்கு தெரியும் ஹீஸ் நாட் ஒர்த் இவன் நம்ம கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருக்கும் தெரியும். நம்மளும் நினைக்கிறோம் இது ரொம்ப முக்கியம் இல்லை, நம்ம அப்படியே இருக்கணும் அப்படியே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். நமக்கு ரொம்ப முக்கியம் தெரியும் வச்சுக்கோவே, நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அந்த ஃபோர்ஸ் பண்ணுவோம், ஐயோ பண்ணிடலாம் அது வேணும்டா, கட்டாயம் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் ஆரம்பிக்கிறோம் வச்சுக்கோமே, பசங்க ஸ்கூலுக்கு போக முடியாதுன்னு சொல்லி ஆரம்பிக்கிறான், டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லலாம். அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம, அவருக்கு ஏதோ இன்ட்ரெஸ்ட் இல்லை விட்டுடலாம், அவருக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை டென்த் படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வர்றாடே ஒழுங்காக ஸ்கூல் போயிடுது அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா, மிரட்டுவோம் தாங்குவோம், அப்புறம் அவருக்கு இது பண்ணுவோம், டென்த்துலாம் படிச்சுன்னா உனக்கு இது வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி தானம் கொடுக்க ட்ரை பண்ணுவோம். என்னென்ன மெத்தட்லாம் கையாள்றோம், இந்த மெத்தட்லாம் நம்ம உறவினர்கள் கையாள்றோமா, நம்ம இந்த மாதிரி பகவானுக்கு தலைவனாகாது வேஸ்டா, நீ என்னடா வேலை போய் என்னென்ன பண்ணுற, நீ வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்ட அப்படின்னு நான் சொல்றேன். நம்ம சோழர்கள்ட்ட சொல்லுங்க மாதாஜி, மாதாஜி அது கட்டாயப்படுத்துறது இல்லை மாதாஜி. இப்ப நம்ம கட்டாயம் என்னன்னா, இப்ப டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்க மாட்டேன்றான், அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, ஐயோ கட்டாயப்படுத்தக்கூடாதுங்க, அவர் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்காட்டாலும் பரவாயில்ல, அவருக்கு மூணு வேளை சாப்பாடு போட்டுடும் அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லுவீங்க. அது இல்ல மாதாஜி, படிப்புனால இல்ல அது முக்கியம், அதனால அது பண்ணி ஆகணும், புரியுதா உங்களுக்கு? இது அவனுக்கு ரொம்ப முக்கியம் இல்லை, இப்ப அவன் வரும்போது பத்துட்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம், நம்ம ஒதுக்கி வச்சிடறோம், புரியுதா உங்களுக்கு? ஒதுக்கி வச்சிடறோம், நம்மளே மனசை சாந்தப்படுத்திக்கிறோம், கட்டாயப்படுத்தக்கூடாது இந்த விஷயத்துல நம்ம. அப்ப டென்த் ஸ்டாண்டர்ட் கட்டாயப்படுத்தாம இருக்கலாமே, எதுக்கு கட்டாயப்படுத்துறோம், ஏன்னா அது முக்கியம். ஓகே இது யாருக்கு முக்கியம் இல்லை, நமக்கு இது முக்கியம் இல்லை, இப்போ அதான் அதான் அதில் பாயிண்ட் ஆக்சுவல் அல்டிமேட்லி என்ன வரும்னா, நம்ம இதை வந்து ரொம்ப முக்கியம் நினைக்கல, அவருக்கு நமக்கும் இது முக்கியமாக கருதலை. ஓகே நமக்கு வயதாகிடுச்சு நம்ம போயிட்டோம், அவன் வயது வரும்போது பிடிச்சிக்கிட்டோம் இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறோமே தவிர, நம்ம வந்து இது வாழ்க்கையோட நோக்கமே இதுதான் அப்படின்னு நம்ம முடிவாயிடுச்சுன்னா, பிரபுபாதர் என்ன பண்ணார், அவருக்கு வந்து நல்லா தெரியும் கிருஷ்ணா வயங்க வந்து ரொம்ப கிருஷ்ணனை பற்றி நம்ம க்ளோரிஃபை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டார். அவரோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி என்ன, தன்னுடைய மனைவிக்கு சொல்லித்தராரு, குழந்தைங்களுக்கு சொல்லித்தர ட்ரை பண்ணிட்டே இருக்கிறார், கடைசி வரையும் 56 இயர்ஸ் வரையும் ட்ரை பண்ணார். ஓகே அவர் கேட்காத நாளே கிடையாது, ஒய்ஃப்ட கேட்டே இருப்பார், நீங்கள் இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணலாமே, நீங்கள் வந்து நீ வந்து இனிஷியேஷன் எடுத்துக்கோ, இந்த பக்தி ஏகத்தை பிறப்பலாம் அப்படி இப்படிலாம் நிறைய சொல்லுவார், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தால் அப்போ தான் அவர் ஏன்னா அவர் தெரியும் இது முக்கியம் அப்படின்னு சொல்லி. ஆனால் நமக்கே என்ன கன்வின்ஸ் ஆகலை, நமக்கு இந்த பகவானை பற்றி இந்த மாதிரி கும்புறது முக்கியன்ற அளவு கன்வின்ஸ் ஆகலை நம்ம, ஆனால் உடனே பிடிச்சிட்டோம் ஓகே பகவான் ஷேர் பண்ணுவோம் இதெல்லாம் பிடிச்சிட்டோம். ஆனால் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிற மாதிரி மிக மிக உயர்ந்தது தலை வணங்கும் அந்த தலை மிக மிக உயர்ந்ததுன்ற ஃபுல்லாக கன்வின்ஸ் ஆகலை, நம்ம ஓரளவு என்ன பண்ணிட்டோம் கன்வின்ஸ் ஆகிட்டோம், எஸ் எஸ் ஐ ஹாவ் டு வர்ஷிப் கிருஷ்ணா, ஐ ஹாவ் டு சாண்ட் 16 rounds, வேறு மாலைகள் பண்ணணும், இதெல்லாம் நம்ம என்ன ஆயிடுச்சு நமக்கு வந்து உணர்ந்துட்டோம். ஆனால் நம்ம என்ன உணரலைன்னா, இந்த ஸ்லோகத்தில் சொல்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் உணரலை, அதனால தான் நம்மளுடைய சொற்கள் வந்து அவங்க காதில் விழ மாட்டேங்குது. ஓகே அவங்க கேட்டாலும் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து அது புரிய மாட்டேங்குது. நம்மளுடைய இது வந்து ரொம்ப ஃபோர்ஸ் அப்படின்ஸ், அதில் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து லயிச்சுட்டு இதுதான் வந்து உண்மைன்னு நினச்சிட்டோன்னா, நம்மளுடைய சொற்கள் அவங்களுடைய இதயத்தை வந்து ரீச் ஆன மாதிரி பரமாத்மா வந்து பார்த்துப்பார். ஓகேவா, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. நம்ம வந்து இன்னும் ஆன்மீகத்தில் நல்லா தெளிவாக இல்லை, அதனால நம்ம நம்மளால இன்னும் ஒரு எடுத்து சொல்ல முடியல, அதான் நம்ம கரெக்ட் மேதாஜி, அதுதான் பிரச்சனை. நம்மளை நம்ம சொல்லிக்கணும், இன்னும் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணோம் ஆன்மீகத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் முன்னேறி நம்மளுடைய சொற்கள் அவங்க ரீச் ஆகிற மாதிரி நம்ம என்ன பண்ணோம், நம்மளை வந்து எக்யூப் பண்ணிக்கணும், நம்ம அதில் தெளிவானாலே நம்ம சொல்றத கேட்டுக்கிடுவாங்க கேட்டுக்கிடுவாங்க கரெக்ட். ஆனால் அதை மாதிரியும் சில பேர் கேட்க மாட்டாங்க. இப்போ பகவானுடைய பையன் வந்து நரகாசுரன், நரகாசுரன் பகவானோட சொல்ல கேட்டாரா இல்லை, அதே மாதிரி பிரபாவனுடைய சொல்லத்தில் வந்து மனைவி கேட்கல, இதெல்லாம் வந்து அது லீலைகள். ஓகே இது நம்ம வந்து சாதாரண மனிதர்கள் சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா, அம்மா சொல்ல பசங்க கேட்க மாட்டாங்க, ஏன்னா ஃபெமிலியாரிட்டி ப்ரீட் கான்டம்ஸ், ரொம்ப தெரிஞ்சவங்க சொன்னாங்கன்னா கேட்க மாட்டாங்க, அதே அதே மாதிரி பையன் சொல்கிறத அம்மா கேட்க மாட்டாங்க. ஸோ இதை வந்து ஓகே இது வந்து சகஜம், ஆனால் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ்லாம் இருக்காங்கல்ல,
அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரீச் பண்ண முடியும், அவங்க ப்ரீச் பண்ணி கொண்டு வரலாம், இல்லைன்னா நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சொல்லலாம், இந்த மாதிரி என்ன பண்ணலாம், நம்ம கொஞ்சம் ப்ரீச் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, அவங்களும் கேட்கலன்னா நம்ம டெஸ்ட் பண்ணிக்கணும், நம்மளுடைய நிலைமை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை, நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் மகான் மேலே நல்லா சேட் பண்ணி அந்த ப்ராசஸை வந்து இன்னும் நல்லா ஃபாலோ பண்ணணுங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகே, அதுதான் இந்த ஸ்லோகத்தில் போட்டிருக்காங்க. இதில் வந்து நிறைய பெரிய அந்த இதெல்லாம் நிறைய அர்த்தங்கள் கொடுத்துருக்காங்க. ரூபக சுவாமி அது சொல்கிறாரு, யார் வந்து ஒரு பகவானுடைய பக்தன் அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய கண்களால் இடப்பட முடியாது. ஓகே, அதில் வந்து ஒரு ஸ்லோகம் இல்ல, திருஷ்டை சுபாவ ஜெயத்தை உபசஷதோஷை ஒரு பக்தன் தாழ்ந்த குளத்துல பறந்துட்டான், அவருடைய உடல் வந்து கருமையா இருக்கு, கருப்பா இருக்காரு, அவரு கை வந்து ஒரு கை வந்து ஊனமா இருக்கு, கால் வந்து ஊனமா இருக்கு, அவருக்கு வந்து வியாதி இருக்கு, இதெல்லாம் வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து பார்க்கக்கூடாது. ஒரு பக்தர் வந்து கிருஷ்ணர் மேலே எவ்வளோ அவர் வந்து அன்பு இருக்கு, இது ஒன்று தான் அதுக்கு சாட்சியை தவிர, அவருடைய ஜாதியோ இல்லை அவருடைய மதமோ அவருடைய வெளிப்புற தோற்றமோ இது எதுவுமே வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, ஒருத்தரை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, ஜட்ஜ் பண்ண முடியாது, அவர் இப்படி தான் அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் ரொம்ப பக்தர் கிடையாதுங்க, ஏன்னா அவருக்கு உடலில் வந்து குறை இருக்கு, இப்படி நம்ம என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. ஓகே, இது வெளிப்படையாக இருந்தாலும் இது என்ன பண்ணுது, அந்த பகவானுடைய அந்த பக்தனுடைய உடல்லாம் இது இருக்கு, அந்த பக்தனுடைய உள்ளத்தில் வந்து கிருஷ்ணர் இருக்கிறாங்கிறது வந்து ரூபகோஸ்வாமி வந்து உபதேசாமதம் அப்படின்ற நூலில் வந்து சொல்லியிருக்கார். எப்படி வந்து கங்கையில் வந்து சில சமயம் நுரையெல்லாம் வருது, டெட் பாடிலாம் சில சமயம் போடுறாங்க, சில சமயம் என்ன பண்ணுவாங்க, அந்த சடங்கெல்லாம் அதில் பண்ணுவாங்க, இவ்வளோ பண்ண பழமும் அந்த கங்கை வந்து மாசுபடுமா, மாசுபடாது. ஓகே, இது பொல்யூட் ஆயிடுமா, பொல்யூட் ஆகாது. ஓகே, அசுத்தம் ஆயிடுமா, இல்லை, அந்த கங்கை எப்பயும் பியூரா தான் இருக்கும். அதே மாதிரி இந்த பக்தருடைய உடலில் வந்து நிறைய விதமா குறைகள் இருந்தாலும் அவருடைய மனது வந்து எப்பயும் பகவான் மேல் லயிச்சிருந்ததுன்னா, இந்த ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி இருந்ததுன்னா அவர் பக்தர் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகே, அதனால ஒரு பக்தரை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம நார்மலாகவே என்ன பண்ணுவோம், ஜட்ஜ் பண்ண ட்ரை பண்ணுவோம், இவர் இப்படியா அவர் அப்படியா அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருப்போம். நம்மளுடைய மனதை என்ன பண்ணுவோம், எங்கேயாவது குற்றங்கள் கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்கும் கடைசி வரையும், ஏன்னா இதான் மாதிரி மனதோட நேச்சர், அதனால அவங்க அது இல்லை இது இல்லை எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும். ஓகே, அதனால தான் என்ன பண்ணுறோம், பக்தியில் முன்னேற முடியாமல் இருக்கிறோம். ஓகே, நம்மளுடைய டார்கெட் என்ன, கிருஷ்ணருக்கு கிருஷ்ணரை போய் சேரணும். அதுக்கு ஆச்சாரியங்கள் நிறைய விதங்கள் வந்து நூல்கள் கொடுத்துருக்காங்க, இந்த நூல்களை படித்து பகவானுடைய அழகை ரசித்து அவரை பற்றி நம்ம அவருக்கு தொண்டு செஞ்சு நம்ம மாத்திரம் போயிடலாம் அப்படின்னா முடியாது. ஏன்னா நம்மளோட என்ன இருக்குது, நம்மளுடைய மனது இருக்குது, இந்த மனதை வந்து என்ன பண்ணும், கிருஷ்ணரை ரசிக்கிறதுக்கு லைக்க வைக்கணும், அப்போ தான் நம்மளால் கரையேற முடியும். இந்த மனதை வந்து குறைந்த மாதிரி அங்கே எங்கேயும் போயிட்டு ஒவ்வொருத்தரையாக குற்றம் சொல்லிகிட்டே இருந்ததுன்னா நிச்சயமாக நம்மளால் பகவான் மேலே லைக்க முடியாது. ஓகே, எஸ்பெஷலி ஒரு பக்தனை பற்றி என்ன பண்ணக்கூடாது, நம்ம குத்தம் சொல்லக்கூடாது, அவருக்கு நம்ம பிடிக்கலையா, ஜஸ்ட் ஒதுங்கிட்டு ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு அவன்ட்டு அவ்வளோதான், நம்ம அவருடைய செயல்களை பார்த்து அவர் இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு அவங்கெல்லாம் மோசமாக இருக்காங்க ரொம்ப கட்டாயப்படுத்துறாங்க இப்படின்னு நம்ம சொல்லணும் அவசியமே இல்லை. பிரபுபாதர் அவருடைய புக்ஸில் வந்து எல்லாம் கொடுத்துருக்காரு. ஓகே, நமக்கு பிரபுபாத லெக்சர் இருக்குது, பெரிய பெரிய இஸ்கானில் குரு மகாராஜ் இருக்காங்க அவங்களுடைய லெக்சர்ஸ் இருக்குது, நம்ம டெம்பிள் இருக்குது, இஸ்கான் டெம்பிள் இருக்குது, இதுக்கு நம்ம போயிட்டு என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கையை எப்படி சுத்திகரிக்கிறது இதுதான் நம்ம பார்க்குறமே தவிர, மற்ற பக்தருடைய அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏன் அவங்க கிளாஸ் வரல, அவங்க ஏன் இப்படி கட்டாயப்படுத்துகிறாங்க, இதெல்லாம் வந்து நம்ம நினைக்கக்கூடாது. நினச்சா என்ன ஆகிடும், நம்மளுடைய பக்தி வந்து பாழாயிடும். ஓகே, அப்பன் சைடு. ஓகே, சிவன் அளவுக்கு ஒருத்தர் பக்தி பண்ணியிருந்தாலும் அந்த பக்தியை வந்து நாசமாயிடுமா, எப்பன்னா எப்போ வந்து ஒரு பக்தருக்கு வந்து அபராதம் பண்ணுறாரோ, ஒரு பக்தரை இன்சல்ட் பண்ணுறாங்களோ, அவர் ஜூனியர் பக்தர் தானே, அவர் இன்சல்ட் பண்ணால் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சா நம்மளுடைய பக்தியோடைய ஸ்ட்ரக்சரே என்ன ஆகிடும், கொலாப்ஸ் ஆகிடும். ஓகே, குருமாராஜ் என்ன பண்ணாரு, உங்களுக்கு புரிஞ்சது இல்ல, அது நம்மதான் ஸ்ட்ராங்கா இல்ல, சரி, அது அவங்களுக்கு சொல்லி பிரயோஜனம், ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க கேட்க மாட்டாங்க, நம்ம இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டோம்னா
சில சமயம் என்ன பண்ணுவாங்க, ஒன்று ரெண்டு வார்த்தை கேட்பாங்க. ஓகே, சரோஜ மாதிரி உங்களுக்கு எதுவும் கேள்வி இருக்கா? இல்ல. ஓகே மேடம். ஆறுகோன் பிரபு, கேள்வி இருக்காது உங்களுக்கு? கேள்வி இருக்காது கிளாஸ்ல? கட்டாயப்படுத்துறது வேற, நம்ம முக்கியத்துவம் தெரிஞ்சுக்கிறது வேற. ஓகே, இப்ப டென்த் படிக்கிறான் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், அவரை வந்து முக்கியத்துவம் தெரிஞ்சதா என்ன பண்றோம், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஃபோர்ஸ் பண்றோம். ஓகே, ரொம்ப கட்டாயப்படுத்த மாட்டோம் அதுக்காக. இஸ் நாட் அட் ஆல் ஸ்டடிங் மீன்ஸ் வில் நாட் டு எனிதிங். அவரால் முடியும் அப்படின்னு நினைக்கிற என்ன பண்றோம், கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்குறோம் இல்லையா? அந்த மாதிரி வாய்ப்பை வந்து நம்ம குழந்தைகளுக்கு நல்கணும். என் பையனுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைங்க, போட்டுங்க அவன் பாட்டுக்கு போனோம். ஆனால் அவன் கிரிக்கெட் கோச் போகிறதுக்கு என்ன பண்ணுறீங்க, கட்டாயப்படுத்த செய்யணும் நம்ம. அதுக்கு ஃபீஸ் பே பண்ணி அவருக்கு உரிய அதெல்லாம் போகணும்டா, நல்லதில் அவனுக்கு கிரிக்கெட் பேராக வரணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறோமா இல்லையா? அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், பக்தியும் நினச்சிக்கணும். அப்போ தான் அந்த குழந்தைங்க கற்றுக்கும். இல்லைன்னா எப்படி கற்றுக்கணும்? நிறைய பேர் குழந்தைய அனுப்புனாங்க, திடீர்னு குழந்தைங்க ஒரு நாள் பகவத்கீதை கிளாஸுக்கு வரல. உடனே அந்த அம்மாட்ட கேட்டப்போ, ஏங்க வரமாட்டேங்க நாங்கள் குழந்தை அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, அந்த மாதிரி சொல்கிறாங்க, நாங்களாம் கட்டாயப்படுத்த மாட்டோம் குழந்தைய அப்படின்றாங்க. அந்த பையன் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் இல்லை கிரிக்கெட் கோச் போக மாட்டேன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? நாலு தடவை சொல்லுவீங்களா, ஏ நல்லதுடா நீ போயிட்டு வாடா, உனக்காக தான் ஃபீஸ் பே பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லுவீங்களா? அந்த எஃபர்ட்டை ஏன் போட மாட்டேங்கிறீங்க பகவத்கீதையில? அதனாலதான் அந்த அந்த பசங்க வந்து திருந்த மாட்டேங்கிறாங்க. அது அவங்க சொல்லாட்டாலும் ஒன்றும் நாங்க போடல, நான் வந்து கிளாஸ் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், அவன் வந்து கிளாஸ் வந்து நிராகரிச்சிடறான். நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாத வயசுல வந்து நமக்கு நல்லதுன்னு தெரிஞ்சா அதை குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அந்த கடமையை பெற்றோர்கள் பண்ணாததுனால அந்த பையன் வந்து இது கத்துக்க முடியல, அதுதான் பிரச்சனை. புரிஞ்சுதா பிரபு உங்களுக்கு? சரி ஓகே, சரி ஓகே. வேற ஏதோ பாயிண்ட்ஸ் இருக்கா? பாயிண்ட் ஷேர் பண்ண போறீங்களா? எது இருக்கா ஹரணி? குறைக்கிறது இல்லை. சொல்லு. யார் பண்ணா எப்படி, யார் பண்ணா? அம்பரீஷ் மகாராஜ். சைமனக கிருஷ்ணபதார வந்தியோர் வாசாம் சிவகந்த குணாத மந்தனே ஹரோ ஹரே மந்திரமாஜனாதிஷு ஸ்ருதிம் சாக்ராட்சுத சத்கருதயே. அம்பரீஷ் மகாராஜா வந்து தன்னுடைய எல்லா எல்லா புறங்களையும் என்ன பண்ணார், பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்துறார். வெரி நைஸ் பாயிண்ட். ஓகே, வணக்கம். ஏர் பேக் துருத்தி தாங்க, துருத்தி அப்படின்னாங்க தமிழ்ல. சரியா, உடல் வந்து வேஸ்ட், டெட் பேக். ஓகே, ஹரே கிருஷ்ணா. எந்திராணி மாதிரி உங்களுக்கு எது கருத்து இருக்கா சொல்லுங்க. அதாவது ஒரு மனிதன் வந்து பகவான் கீழே விழுந்து தலையை வணங்கி வணங்க வேண்டும் பிறப்பு, இல்லாட்டி அந்த மனிதன் இருந்து புண்ணியம் இல்லை, இல்லாமலும் புண்ணியம் இல்லை. கரெக்ட் மாதாஜி, சசியமே நம்ம கட்டாயப்படுத்த முடியாமல் இருக்கலாம், நம்ம இன்டெலிஜென்டாக வேலை பார்க்கலாம். ஏ அது பகவானுக்கு அந்த பூ வச்சு போடா, உங்களால் முடியாத மாதிரியும் அப்படியே அவங்க என்ன பண்ணலாம், இன்டெலிஜென்டாக நம்ம புத்திசாலித்தனமாக அவங்கள அந்த பகவான் சேவையில் மறைமுகமாக ஈடுபடுத்திட்டே இருக்கலாம். இந்த மாதிரி பண்ணலாம். உங்களுக்கு தெரியும் இது கட்டாயம் நல்லதுன்னு தெரியும், ஆனால் சொன்னால் உடனே கேட்க மாட்டான்னு தெரியும். அவங்க என்ன பண்ணோம், ஏ போகிறேன் இல்லை பகவானுக்கு வச்சுட்டு போ, போகும்போது ஒரு ஊதுபதி காட்டிட்டு போ இப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்து இப்படியே நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். நேரம் இல்லைனா நீ கொஞ்சம் இது பண்ணிட்டு போ, ஆர்த்தி பண்ணிட்டு போ, இந்த மாதிரி சொல்லி சொல்லி அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கிரெடிட் ஆக ஆகிடாக என்ன ஆகுனா அவங்களுக்கு நீங்கள் சொல்கிறது புரிய ஆரம்பிச்சிடும். ரெண்டு விஷயம் இருக்குது, ஒன்று வந்து அவங்களுக்கு புரியாமலே இருக்கும். ஓகே, உங்களுக்கு அதை சொல்லக்கூடிய எபிலிட்டி இருக்காது. நீங்கள் மறைமுகமாக அவங்கள பக்தி சேவையில் ஈடுபடுத்த அவங்களுக்கு என்ன ஆகிடும், கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிடும். அஜ்ஞான சுத்திரி ஆடாகி ஆடாகி புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, இது ஒரு பாயிண்ட் இருக்குது. ஓகே, எங்கே பிரசாரம் பண்ணி கொடுக்கலாம், அது பண்ணாலும் ரொம்ப நல்லது. ஹரே கிருஷ்ணா. சரோஜ மாதாஜி உங்க கருத்து? இதே மாதிரி எவ்வளவு எவ்வளவு நம்மளால முடியுமோ அவ்வளவு அதுல ஈடுபடுத்துறதுக்கு நம்ம வழி பார்ப்போம். ஈடுபடுத்திக்க, நம்மளை ஈடுபடுத்திக்கணும் முதல்ல, அப்புறம் நம்மளை பார்த்து அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா லைட்ஸ் வந்துருவாங்க. ஓகே, அப்படி வரலனாலும் நல்லதுதான். ஓகே, ஏன்னா நமக்கு கொடுத்த பழக்கப்படி
நம்ம எல்லாரோடையும் என்ன இல்லை ஈஸியா டிட்டாச் ஆயிடலாம். ஓகே நமக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம டிட்டாச் ஆயிடலாம். புரியும் ஏன்னா பாகவதமே ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான ஒரு நூல். ஏன்னா கடினமாக எப்போ இருக்குன்னா நமக்கு அந்த என்விஎஸ் நேச்சர் இருக்கிறதுனால புரிஞ்சுக்க முடியாது பாகவதத்தை. ஆனால் போக போக என்ன என்ன நம்ம சேன் பண்ண சேன் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் டென்த்து கண்டம் இருக்கிறதே கஷ்டமானது. ஓகே அந்த பகவானுடைய லீலைகள்லாம் ரொம்ப ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு கண்டா படித்தவரை தான் அப்படி வரிசையாக படிச்சுட்டு வர படிச்சுட்டு தான் ஒன்று புரியும். இப்போ நான் ஐந்தாவது கண்டம் இருக்கிறேன். ஐந்தாவது கண்டமே கொஞ்சம் நிஷபதி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு. அதுவே இன்னும் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஹரே கிருஷ்ணா. ஓகே இது கிளாஸ் நினைக்க சொல்லி கிளாஸ் வேறு முடிச்சுக்கலாம். நீங்கள் கூடிய இங்கே இருக்க விஷயம் இருக்கும் ஆன்லைனில் இருக்க விஷயம் இருக்கும் நம்ம பிரணாம் பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஷ்ய கிருபா சிந்தப்பயேவச பரிதான பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமஹ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா.